வணக்கம். இப்போ நாம க்ரூடாக இல்லை 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் 25. ஸோ இப்போ ஒரு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் ஆகுது. ஆல்ரெடி செல் கால் வந்து நல்லா செகண்ட் டார்கெட் வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்றனால கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதை இன்டிமேட் பண்ணியிருக்கு. பை அட் 5829 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஜெனட்டாய் நல்லா டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு கால் வந்து நமக்கு கால் ஜெனட்டாக முன்னாடி எப்படி இருக்குது, கால் ஜெனரேட் ஆனால் கேண்டிலுடைய கலர் எப்படி மாறும் அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணலான்னு தான் இந்த வீடியோ வந்து நம்ம கால் ஜெனரேட்டாக முன்னாடி ஷோ பண்ணுறோம். ஸோ நடந்து முடிஞ்ச காலை காட்டாமல் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கால் பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சார்ட்டில் என்ன மாதிரி கால் வந்து ஜெனரேட் ஆகுது, அதாவது எப்படி ஒரு கால் வந்தால் எப்படி இருக்கும், கேண்டில் கலர் எப்படி மாறும், என்ட்ரி பாயிண்ட் என்ன. என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்கள், பை அட் 5829 அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட். டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஸோ 5829 வந்தது ஃபஸ்ட் டார்கெட்டாக இப்போதைக்கு நமக்கு ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5843.57. ஸோ 5844 ஒரு 14 பாயிண்ட்ஸ் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஸோ 15 பாயிண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எய்ம் பண்ணுறோம். நம்ம கிடச்சிருக்க அந்த பைக்கால் 15 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து தருதா, மூவ்மெண்ட் தந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அது கிடைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு நல்லா ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆனது 5840 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் ஆகையில் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. 5829 வந்த பைக்கால் 5844 வரைக்கும் வந்து 15 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட்டில் நமக்கு இன்றைக்கி பைக்கால் ஜெனரேட் ஆகி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து ஈவினிங்கில் ஒரு 4:20 அப்புறம் வந்து கிடச்சி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி உங்களுக்கே ஒரு சப்போர்ட்டிவ் காண்டி, அதாவது டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அதிலே வரும் கால்ஸ் வரும், கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான், இதை பார்த்தோன்னா யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் டிசைனும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி கேண்டில் கலர் பார்த்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய இதுவாக இருக்கும். ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீடெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பார்க்கும்போது வர கால்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.